ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 30 டே சேலஞ்ச் ஹேர் கேர் டிப்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இன்னையோட முடியுது 30 நாள் சேலஞ்சு. வாங்க, ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல முடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு டெமோ மூலியமாக வந்து பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதே போல் தான் வந்து இருந்துச்சு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கனாக்கா ஃபுல்லாகவே ஒரு முடி கூட இருக்காது. மேலெல்லாம் பாருங்கள் எப்படி முடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது நம்ம இதை சின்ன பிள்ளையிலே வந்துட்டு வந்து இதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளையாகி வந்துட்டு அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்துட்டு வராது. ஏன்னா எனக்கும் அதே போல் இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த இடத்துல வந்து முடி வந்து வளர்ந்துச்சு. நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணலை. சும்மா நார்மலாக அது முளைச்சா முளைக்குது, இல்லைனா எப்பவும் போல் இருக்கட்டும்னு சொல்லி நான் சாதாரணமாக தான் இந்த ஆயில் வந்து காய்ச்சி நான் வந்து தேய்ச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு முடி குட்டி குட்டியாக ஒரு ஃபஸ்ட்டு செம்பட்டை மாதிரி வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து நல்ல கருமையாக வந்து இப்போ எனக்கு வந்து நல்லாவே முடி வந்து வளர்ந்துருச்சு. இப்போ பாருங்கள், சின்ன பாப்பாவுக்கும் பாருங்கள் அதே போலயே இருக்குது. நான் சின்ன பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். நான் பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல முடி இல்லாத இடத்துல மட்டும் நல்லா சலும்பை தேய்ச்சிட்டு அப்புறம் மேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்ளை பண்ணிடுவேன். அவளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இதே ஆயில் தான் பெரிய பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். இவளுக்கு வந்து சின்ன பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முடி இல்லாத இடத்துல மட்டும் வந்து நான் இந்த ஆயில் வந்து நல்லா சலும்பு தேய்ச்சிட்டு மற்ற பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் தேங்காய் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மார்கழி மாதம், பனி டைமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை டைமு, அதனால கொஞ்சம் சளி பிடிச்சிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயம். அந்தளவுக்கு வந்து குளிர்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஒரு மன திருப்திக்காக நான் இப்படி தேய்ச்சிட்டு நான் அதை அப்படி வந்து மாற்றி தேய்ச்சிட்ருந்தேன். இவளுக்குமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பல பலன்னு சொல்லி பழுங்கி மண்ட மாதிரி இருக்குது பாருங்கள். பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஏன் நான் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி சின்ன பிள்ளை தானே அப்புறம் வந்து முளைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணாமல் இருந்தேன். அது பார்த்தா இப்போ அவளுக்கு 7 வயசு ஆகிடுச்சு. 7 வயசு ஆகியும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அதனால தான் வந்து நான் இப்போ ட்ரை பண்ண வந்து ஆரம்பித்தேன். இப்போது நம்ம அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க, இப்போ மறுபடியும் நம்ம எப்பயும் போல் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த 30 நாளைக்கு அப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். அதே ஆயில் தான், கொஞ்சம் போல் எடுத்துக்கலாம். 3 பேர்த்துக்கு வந்து தைக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் கிட்ட எடுத்துக்கலாம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு நறுமணம் உள்ள ஆயிலெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த நம்ம மூலிகை என்ன போட்டு நம்ம காய்ச்சிருக்கோமோ அந்த ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போ இருந்த முடிக்கும் இப்போ இருக்கிறதுக்கு வந்து உள்ள வித்தியாசத்தை வந்து பாருங்கள். இது மேலேயெல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு முடி நல்லா வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள். ஏற்கனவே இருந்த நல்லா ஏற்கனவே முடிச்ச முடிகள் வந்துட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல முடி இப்போ தான் முளைச்சிருக்கு பாருங்கள். இதே போல் தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் பாப்பாங்களுக்கு வந்து ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து முளைக்கும் போது எப்படி முளைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செம்பட்டமாக, ரொம்பவும் கருப்பாக இல்லாமல் ரொம்பவும் செம்பட்டையாக இல்லாமல் நடுத்தரமாக தான் வந்துட்டு அந்த கலரில் தான் வந்து நமக்கு வந்து முடி முளைச்சிருக்கு. அந்த ஆயில் அப்ளை பண்ண வந்து பார்த்திங்கனாக்கா அந்த முடி வந்துட்டு நம்ம நல்லா கருகருன்னு வந்து கருமையான நிறத்துக்கு வந்து மாறிடுது. ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கருப்பாக வந்து முளைச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, செம்பட்ட கலரில் தான் வந்து முளைச்சி அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கனாக்கா கருமையாக வந்து மாறியிருக்கு. ஏன்னா அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போது நம்ம அந்த இடத்துல வந்து நல்லா சலும்பாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போல்லாம் வந்து லீவு தானே, வீட்டில் தான் இருக்காங்க, அதனால வந்து நல்லா சலும்ப தேய்ச்சி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குளிக்க வச்சிடலாம். இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள், பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு ஏறு நெத்தியில் எப்படி முடி இருந்துச்சு, இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இந்த உள்ளே இருக்க இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த முடி சின்ன சின்ன முடியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ முளைச்ச முடி தான். அந்த முடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரத்து கலந்துருக்கு, இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கொஞ்சம் ஆடாமல் இருப்பாப்பா, இது வேறு ஆடிட்டே இருக்கா, கொஞ்சம் சரியாக தெரிய மாட்டேங்குது.
ரொம்பவே ஏர் நெத்தியாக இருந்தது. எனக்கு இந்த இடத்துல கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லை, இந்த சைடில் இருந்தது தான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம தலைப்பு ரெட்டைச்சட்டை பின்னலாம் தெரியாது, ஒத்தச்சட்டை பின்னலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தனியாக வந்துட்டு ரெண்டு சைடும் வந்து அப்படியே ஏறின மாதிரி குழி மாதிரி வந்து நமக்கு ரொம்ப அசிங்கமாக வந்து இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, எனக்கு இந்தளவுக்கு வந்ததே எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருந்துச்சு, இப்போ இந்த ஆயில் அப்ளை பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த இடம் வந்துட்டு மாறி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் சின்ன பாப்பாவுக்கு வந்து பாருங்கள் எந்தளவுக்கு வந்துட்டு முடி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் எப்படி பளிங்கு மண்ட மாதிரி இருந்துச்சு, இந்த இடத்துல எப்படி வந்து முடி முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவள் அங்கேயும் எங்கேயும் ஆடிட்டே இருந்தாள், கையில் இறுக்கி வச்சு நான் பிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்போதுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ண அந்த முடி இன்னும் கொஞ்சம் நமக்கு இறங்கி நல்லபடியாக முளைச்சி வந்துடும். பாருங்கள் பாப்பாங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதே போல தான் எனக்கு இருந்துச்சு. இப்போ வந்து நான் எடுத்து காமிக்கிற முடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த இடத்துல முளைச்சி வந்த முடி தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ பாருங்கள் அந்த முடி வந்து நல்லா கருமையாக வந்து மாறி இந்தளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. முடியும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருந்துச்சு, இப்போ இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தளவுக்கு வந்து முடி வந்து வளர்ந்துருக்கு. இப்போ வாங்க நான் இந்த இடத்துல மட்டும் நல்லா ஸ்பெஷலாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்குவேன், மற்றபடி பின்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சும்மா நார்மலாக அப்ளை பண்ணிக்குவேன், அவ்வளோதான், ரொம்பலாம் அப்ளை பண்ண மாட்டேன். இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சலம்பை தேய்ச்சி விட்டுட்டு இந்த நுனி முடி வரைக்குமே நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிடுவேன். அந்த சைட்லேயே வந்து நம்ம பண்ணிக்கலாம், விருப்பம் இருந்தால் வந்து பண்ணிக்கலாம். இந்த 30 நாள் சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. 3 பேர்த்துக்கு ட்ரை பண்ணி 3 பேர்த்துக்குமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் பின்னாடி வந்து கொண்டை போட்டுட்டு முன்னாடி அந்த முடிக்கு மட்டும்தான் வந்து நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் நான் இப்படி தான் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் நல்லா வந்து தேய்ச்சி அப்ளை பண்ணிக்குவேன். பாருங்கள் இப்போ இந்த இடத்துக்கும் பாப்பாங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதே போல் தான் எனக்கு இருந்துச்சு. இப்போது எனக்கு தலைக்கும் பிருவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து பாருங்கள், ஒரே ஒரு விரல் அளவு தான் வந்துட்டு எனக்கு முடி இருக்குது, அந்தளவுக்கு எனக்கு மேலே வந்துட்டு பளிங்கு மண்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்தளவுக்கு வந்து முடி வந்து முளைச்சிருக்கு, இதுக்கு உள்ள வித்தியாசத்தை வந்து பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குது மக்களை, இந்த ஆயில் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா வந்து முடி முளைச்சிருக்கு. நான் வேணும் அப்படின்னாக்க முடி நல்லா வளருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் வந்துட்டு மொட்டை போட்டதுக்கப்புறம் அந்தளவுக்கு நான் வந்து முடி வந்து கட் பண்ணலை. நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் க்ரோத் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு உங்ககிட்ட நான் வந்து காமிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் மக்களை.